இனிய இரு மலர்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க இப்பவே அப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? உன் கையால ஊட்டுற அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். நல்லா இல்லாம எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமே உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன். அப்புறம் நாம குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா பிரகியா, நம்ம சிஸ்டம் இருக்கு, அது ரொம்பவே கெட்டு போயிருக்கு. இங்க மனுஷங்களோட வாழ்க்கைக்கே வேல்யூவே இல்ல. யார் வேணா யார் மேல வேணாலும் பழி போடலாமா? நீங்க வரதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? நான் என்னன்னு எப்படி இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணிக்க போறேன்? ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு சிஸ்டம் மேல நம்பிக்கை போச்சோ, அப்ப மேல இருக்கிறவனை நீங்க முழுமையா நம்ப ஆரம்பிக்கணும். யார் வேணாலும் உங்க மேல எவ்வளவு வேணாலும் பொய்யான குற்றத்தை சுமத்தலாம், ஆனா ஆண்டவன் உண்மை பேசுறவங்க பக்கம் தான் இருப்பான். நம்ம கூட ஆண்டவன் இருக்காரு, அதனால கண்டிப்பா நமக்கு நியாயம் கிடைக்குங்க. நீங்க இனிமே இங்க இருக்க மாட்டீங்க, இது உங்களுக்கான இடம் இல்ல. பாத்தியா, பெரிய ஆளுங்களுக்கு எவ்வளவு சலுகைன்னு, பணம், மரியாதை, அன்பு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் தம்பி. சொந்த வீட்டுக்காரன் கிடைக்கலனா வெளியாளுங்களை புடிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அபிஷேக் தி ராக் ஸ்டார், ரேபிஸ்ட் ராக் ஸ்டார். இல்ல 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 இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மள பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. போகட்டும் விடு. உங்களை பத்தி அவங்க எப்படி அப்படி பேசலாம்? பிரகியா, என்னை பத்தி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்றது முக்கியம் இல்ல. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் உன் பார்வையில இன்னசென்ட் தானே, எனக்கு அது போதும். அதனால இந்த உலகம் எப்படி பார்த்தாலும் எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நீ தான் என்னோட மொத்த உலகமே. அது போதும். நான் சீக்கிரமே உங்களை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீ கிளம்பு, நீ இறந்து போயிடு. எப்படி இந்த இடம் எனக்கு ஏத்ததில்லையோ அதே மாதிரி உனக்கும் ஏத்ததில்லை. அவங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசட்டும், என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா அவங்க ஏதாவது உன்னை பத்தி தப்பா பேசினாங்கன்னு என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இங்க இருந்து கிளம்பு. நீ உன்னை பாத்துக்கண்ண. வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லு, நான் அவங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன், லவ் பண்றேன்னு. சரி, டின்னர் முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டி மட்டும் இப்படி இருந்தான்னு வச்சுக்கோயேன், நான்லாம் வெளியே சாப்பிடவே மாட்டேன். ஒருத்தனுக்கு பொண்டாட்டி இவ்வளவு நல்லவளா இருக்கும்போது அவன் எப்படிப்பா இப்படி எல்லாம் பண்ணுவான், எப்படி கெட்ட வேலை எல்லாம் செய்வான்? என் புருஷன் ஒன்னும் கெட்டவர் இல்ல. பிரகியா, இருக்கட்டும் விடு பிளீஸ். இத விட்டுருமா? இவங்க வாயடைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மளோட சண்டை இவங்க கூட இல்ல. யாரால இப்படி எல்லாம் ஆச்சோ, யாரால நான் இங்க இருக்கணும், ஒரே ஒரு தடவை அவங்கள நாம ஜெயிச்சிட்டோம்னு வை, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாய மூடிடுவாங்க. நீ உன்ன பாத்துக்க. நீங்களும் இனிய இரு மலர்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க இப்பவே அப்ப டவுன்லோட் பண்ணுங்க.